ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட்டை வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி வந்து மிட்கேப்லாம் அமோகமான ஏற்றம்ங்க. ஃபார்மா மிட்கேப் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக வந்து ரேலி கொடுத்துருந்து. லாஸ்ட் வீக் வந்து இந்த ரயில்வே ஸ்டாக்லாம் போட்டிருந்தேன். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஐஆர்எஃப்சி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அந்த ஸ்டாக்கை. ஐஆர்எஃப்சி வந்து இந்த நியூ ஜென் இதெல்லாம் நல்ல ரேலி. இன்றைக்கி 7% தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் ட்ரேடிங் வியூவில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் வீக் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், இந்த ஸ்டாக்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஐஆர்எஃப்சிலாம் பாருங்கள், எக்ஸ்ட்ராடனரி வேலை. இன்றைக்கி மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 7% மேலே ஏறியிருக்கு. பிரேக் அவுட் ஆல் டைம் ஹை வச்சிருக்கு. அப்போ தான் இன்னும் டார்கெட் வந்து 41 வரைக்கும் இருக்குது. நான் வச்சுருக்கேன், ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ நியூஜென் நல்லாயிருக்கு, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா இப்போ நல்லா ரேலி இன்றைக்கி. ஸோ நிறைய இருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஸ்டாக்ஸு, நிறைய பிரேக் அவுட்ஸ்லாம், ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம். 19,740 வந்து க்ளோசிங் வந்திருக்கு. 4 hours வைக்கிறேன். இதில் வந்து ஒரு ஃபாலிங் விஜ் ஃபார்மேஷனில் வந்து இப்போ ஒரு நியூ ஃபார்மேஷன் நிஃப்டியில் தெரியுது. இவ்வளோ ஒரு சைட் வேஸில் ஒரு டைரக்ஷன் லெஸ்ஸாக இருந்துச்சு. ஒரு சைட் வேஸே இருந்தாலும் அது என்ன மாதிரி டைரக்ஷனில் போகுதுன்றதை வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து இப்போ ஒரு ஃபார்மேஷன் பில்டாக இருக்குது. தேர்ட் ஸ்விங். ஸோ இது வந்து ஃபாலிங் வெஜ்ன்னு சொல்லலாம். ஒரு டிப்பிக்கல் பிரேக் அவுட் இதுக்கு மேலே 19,777 மேலே நாளைக்கு 4 hours ஓப்பன் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா மார்க்கெட் வந்து திருப்பி வந்து 20,000 டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கீழே வராமல் இருந்தால் திருப்பி வந்து இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, திருப்பி சப்போர்ட்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ 19,590. சப்போஸ் திரும்பிச்சுன்னா சொல்கிறேன், திரும்பிச்சுன்னா இங்கே வரும். அப்போ வந்து நீங்கள் ரிவர்சல் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். அப்போ வந்து 19,500 ரொம்ப க்ரூஷியல் சப்போர்ட். இது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் தான், இப்போயே வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டாம். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குன்றதுனால செகண்ட் அசம்ஷன் சொல்கிறேன், விழுந்தது அப்படின்னா திருப்பி அந்த சப்போர்ட்டை நோக்கி வருமானால் 19,530 அப்படின்றது சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் அது வந்து ட்ரிபிள் டாப்பாக ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து வரும். ஆனால் இப்போதைக்கு அந்த ஒரு அசம்ஷன் தான். ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணது, மற்ற செக்டர்லாம் சப்போர்ட் பண்ணாத அப்சைடுக்கான பிரேக் அவுட் பாசிபிலிட்டி தான் ரொம்ப அதிகம். 19,750 மேலே நாளைக்கு 19,770 மேலே நாளைக்கு புல்லிஷ் கேண்டல் வந்து 4 hours ஓப்பன் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா இமீடியட்டாக வந்து 7,868 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் இது பிரேக் அவுட் ஆனாலே 20,000 அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்து ரேலி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு நான் முடிஞ்சால் லைவ் வரேன். ஓகே, ஸோ முக்கியமான பாயிண்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக பிரேக் பண்ணணும். நாளைக்கு மார்க்கெட் இந்த ஹையை உடைக்குதான்னு பாருங்கள். 19,777 இது நாளைக்கு உடைக்கும், உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடைச்சதுன்னா 20,000 அப்படின்றது ஷோர் ஷாட். அப்படி உடைக்க முடியாமல் ஓப்பனிங்கே வந்து செல் ஆஃபில் ஏதாவது ஃப்ளாட்டாக ஓப்பனிங் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துன்னா இமீடியட்டாக சப்போர்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,670 சப்போர்ட்டாக நாளைக்கு இன்ட்ராடேயில் இருக்கும். அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் பிரச்சனை. நாளைக்கு 19,670 பிரேக் பண்ணாமல் சைட் வேஸ் போயிட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்சைட் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து இருக்குது. இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் இந்த வாரம் வந்து 20,000 அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். இது நிஃப்டியோட லெவல். மெட்டல் செக்டர்லாம் பிரேக் அவுட்டாக இருக்குங்க. பேங்க் நிஃப்டி டே கேண்டல் வந்து ப்ராப்பராக பவுன்ஸ் ஆகிருக்கு. சப்போர்ட்லேருந்து ஒரு நல்ல செல் ஆஃப்க்கு அப்புறம் கேண்டல் வந்து ப்ராப்பராக சப்போர்ட். ஆனால் இது வந்து இன்னும் மொமெண்டம் பில்டப் ஆகணும். இந்த ஹை ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ரைடேவோட ஹை கேண்டிலையாவது உடச்சி க்ளோஸ் வந்தால் தான் கம்ப்ளீட் அந்த பவுன்ஸ் பேக்காக கன்சிடர் பண்ண முடியும். அப்போ தான் இந்த ப்ரீவியஸே வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஸோ நிஃப்டி பேங்க்குக்கு வந்து 45,730 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நாளைக்கு. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ் வந்து கொடுக்கும். 45,900 வரைக்குமே நல்ல மூவ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது இன்ட்ராடேயில் இது. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பொசிஷ்னலாக மார்க்கெட் வந்து இந்த அப் ட்ரெண்ட் சேனலில் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிட்டுருக்கனால அப் ட்ரெண்ட் சேனலில் டைரக்ஷனல் அப்சைட் தான். அதனால் இப்போ சப்போர்ட் எடுத்துருக்கிறதுனால மேலே போச்சுன்னா தொடர்ந்து முன்னேறும். இதுதான் நான் நேற்றும் சொன்னேன். இன்றைக்கும் ஓப்பனிங்கில் நல்லா தான் இருக்குது. நாளைக்கு சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். 19 இப்போ புதுசாக ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா 19,700 மேலே பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மொமெண்டம் வந்து பில்டப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃப்ரெஷ் லாங் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க, இல்லை செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணோன்னா 45,350 கீழே 300 கீழே ட்ரேட் ஆகணும். ஓப்பன் க்ளோஸ் வரணும், வந்தால்
வி கன்சிடர் ஃபர்ஸ்ட் ஷார்ட் செல். ஸோ இப்போ ப்ராப்பர் சப்போர்ட் எடுத்திருக்கு, இது எப்படி வந்து கண்டினியூ ஆக போகுதுன்றதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ நிஃப்டி மெட்டல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டி மெட்டல் பார்க்கறது மாதிரி ஒரு சின்ன விஷயம், அதாவது ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து 12 ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் நேற்றுலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மந்த் பேட்சில் ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. 1 மந்த் நடக்கும் இது. ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 ரெண்டுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு ஏதாவது சந்தேகம் இருக்குது இது ரிலேட்டடாக, கிளாஸஸ் டைமிங் ரெக்கார்டிங் கொடுப்பாங்களா இந்த மாதிரி ரிலேட்டடாக சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், அந்த நம்பரும் கீழே கொடுத்துருக்கோம். ஓகே ரைட். மெட்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டுங்க. ஸோ ஆல் டைம் ஹை மெட்டல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து மெட்டல் செக்டார், ஃபார்மா இது ரெண்டும் வந்து இந்த வாரம் நல்லாயிருக்கும், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மிட் கேப் வந்து அவுட் ஸ்டாண்டிங், தரமான மூவ். மெட்டல் சாரி மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேண்டல் ஃப்ளோசிங் நல்லா வச்சுருக்கான், தொடர்ந்து முன்னேற ரொம்ப ஸ்ட்ரைட் ரேலிங்க. மிட் கேப்போட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் 32% ஏறி இருக்குது மிட் கேப்பு லாஸ்ட் வந்து 3 மாதத்தில். நோட் மை பாயிண்ட் ஆனர். ஸோ 32% வித்தின் 3 மந்த் மிட் கேப் ராலி. ஸோ பார்த்துக்குங்க, ப்ராஃபிட் புக்கிங் இன்னும் அதுக்கான சிக்னல் இல்லை, பட் அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கனால ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் டேக் அண்ட் சப்போர்ட் அந்த 1640 அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, சாரி சப்போர்ட் இருக்கிறனால. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து சைட்வேஸாக தான் இருக்கும். அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபார் லாஸ்ட் 6 மந்த். பார்ப்போம், ஹையர்லோ தான் வந்துட்டுருக்கு. ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்தால் 1640 கீழே போகக்கூடாது, அதுக்கு மேலே பவுன்ஸ் ஆச்சுன்னா அடுத்த ஹையர்லோ தான் பாருங்கள், ஒரு தடவையும் ஹையர்லோ ஃபார்மேஷன். ஸோ பவுன்ஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போதைக்கு சப்போர்ட்டில் இருக்கனால வந்து நான் டைரக்ஷன் தான். ஓகே வெயிட் பண்ணி பாருங்கள். ரிலையன்ஸும் அதே மாதிரி தான் நிலைமை. ரிலையன்ஸ் வந்து ரைட் ஷோல்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ரைட் ஷோல்டர் போட்டிருக்கு. மேபி இது ட்ரிகர் ஆகிறது வந்து மார்க்கெட் டவுன் சைடு உடைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது வந்து 2485 பிரேக் ஆச்சுன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகும் நிஃப்டி பேங்க் ரிலையன்ஸில். இப்போதைக்கு அந்த சுச்சுவேஷன் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு ஒரு கேண்டல் மேலே போச்சுன்னா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ரிவர்ஸல் ஆகிடும். ஸோ நாளைக்கு ஒரு பிரேக் ஈவன் 2554 மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஃபார் அப்சைட் தான். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஷோல்டர் ரைட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா பழிச்சிக்கும், இல்லை சைட்வைஸ் போச்சுன்னா அந்த ரைட் ஷோல்டர் வந்து ஃபார்மேஷன் வந்து கன்சிடர் பண்ணலாம். பார்ப்போம், இது வரைக்கும் சிக்னல் தெரில, ஒரு ஃபார்மேஷன் வருது அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். ஓகே ஸோ மார்க்கெட் லுக்கிங் குட். ஓகே ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மெட்டல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டேபிள் சப்போர்ட் வந்து ப்ராப்பராக எடுத்து பவுன்ஸாக இருக்குது, அது எப்படி ரீட்டைன் ஆக போகுதுன்றது நாளைக்கு நான் இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன், அது பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் நாளைக்கு லைவ் வரேன் ரைட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.